ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூகே மேக்ஸ். திஸ் இஸ் உமா கார்த்திகேயன், டோ மேக்ஸ் மேம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட கிளாஸ் 3. ஆல்ரெடி 2 கிளாஸஸ் போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணி ரெண்டு கிளாஸையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நடத்துறது உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எக்ஸசைஸ் 2.1 ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாஃப் இயர்லி 2019 ஹாஃப் இயர்லியில் வந்து கேட்ட கொஸ்டின். ஐ பவர் 59 ப்ளஸ் ஐ பவர் 1/59 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம்மை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்டன் பண்ணிக்கலாம். ஐ பவர் 59 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/ அப்படின்னா இட் மீன்ஸ் ரெசிப்ரோக்கல். மேலே கொண்டு வந்தோம்னா பவரில் ஒரு மைனஸ் போட்டணும். நம்ம அதை மேலே கொண்டு வந்தோம்னா என்ன வந்துடும், ஐ பவர் மைனஸ் 59 அப்படின்ட்டு ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கும் அதே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 59 லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்தால் போதும். இங்கே மொத்தமே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ அந்த 2 டிஜிட்டை என்ன பண்ணணும், 4 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா வந்து ரிமைண்டர் தான் நமக்கு தேவை. ஸோ 1 4 இஸ் 4, பேலன்ஸ் 1. இந்த 19 அப்படியே இருக்கும். 4 4 16, பேலன்ஸு 3. ஸோ நமக்கு தேவை இந்த ரிமைண்டர் தான். ஸோ ஐ பவர் இந்த 59 பதிலாக இங்கே வந்திருக்க ரிமைண்டர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஐ க்யூப் அப்படின்ட்டு ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, 59 தான் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3 அப்படின்னு போட்டுருக்கோங்க. ஐ பவர் மைனஸ் 3, ஐ க்யூபோட வேல்யூ மைனஸ் ஐ, ஐ பவர் மைனஸ் 3 வேல்யூ ப்ளஸ் ஐ அப்படின்ட்டு வந்துடும். இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. இங்கேருந்தே நமக்கு புரியலன்னு அண்டர் இது பண்ணிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ ப்ளஸ் ஐ அண்ட் மைனஸ் ஐ ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 0 கிடச்சிரும். ஸோ இதோட வேல்யூ வந்து 0. இது ஹாஃப் இயர்லியில் கேட்டிருந்த ஒரு சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பவர் இருக்கிறத மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்படியே வச்சு போடும்பொழுது எப்படி போடுறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா அது மைனஸ் வந்துடும். ஒரு மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்தாலும் மைனஸில் இருக்கும். ஒருவேளை இங்கேயே மைனஸ் 59 கொடுத்துருந்தாங்கன்னா மேலே கொண்டு போகும்பொழுது ப்ளஸ் 59 அப்படின்ட்டு ஆயிரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.1 ஃபிஃப்த்து சம் பாருங்கள். சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய ஐ வந்திருக்கு. ஸோ நம்ம இது சம் எப்படி போடலான்னு பாருங்கள். சொல்யூஷன் இப்போ வந்து எல்லாத்தோட இதோட பவர் ஐ வெறும் ஐ கொடுத்தாங்கன்னா ஐயோட பவரில் 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட மீனிங் ஸோ ஐயோட பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஃபுல்லாக எல்லாத்தோட பேஸும் ஐ தான். இங்கே ஆன்சர் 1 போட்டிருக்காங்கன்னா ஐ பவர் 4 அடுத்து 5 6 7 8 9 20 அந்த மாதிரி கண்டினியூஸாக அப்டு எது வரைக்கும் இருக்குது, 2000 வரைக்கும் இருக்குது, மிடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஹிடனில் இருக்குது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டுட் தட். நெக்ஸ்ட் பாருங்கள், பேஸ்மெண்ட் எல்லாமே ஐயில் இருக்குது. பேஸ் எல்லாமே ஐயில் இருக்குது. ஸோ பேஸ் ஐயில் இருந்து எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா வி கேன் ஆட் த பவர்ஸ். பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் எல்லாமே ஐயில் இருக்கிறதுனால பவர்ஸ் என்ன பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு ஐ போட்டு பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 + 3 + 2000. ஓகே, ஸோ ஐயோட பவரில் இப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 10th நாம் இந்த சம் பார்த்துருக்கோம். பாருங்கள், சின்ஸ் அப்படின்னு போட்டு போடுறேன். 1 + 2 எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு மைல்டாக ஞாபகம் வரும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் என் வேல்யூஸ்னால் n × n+1/2 போட்டிருக்கீங்களா? ஓகே, இங்கே என்னோடய வேல்யூ என்ன, 2000. என்ன இருக்கு, 2000 இருக்கா, ஆட் பண்ணுங்கள். 2000 × 2000+1 = 2001 / 2 கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1000 வந்துடும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இங்கே வந்து அப்படியே போட்டு லாஸ்ட்டில் 3 0 போட்டிங்கன்னா போதும். 2001 000 30 1000 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 3 0 வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் என்னது, ஐயோட பவரில் இருக்கிற வேல்யூ. இது ஹிண்ட்டில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் ஐ டு த பவர் 1 + 2 + 3 + 1 2000 என்ன வரும், ஐயோட பவரில் 2001 000. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் தான் எடுப்போம். ஐயோட பவரில் இருந்துச்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ ஐயோட பவரில் 0. ஐ பவர் 0 வேல்யூ என்ன, 1. அவ்வளோதான். ஸோ சம் வெரி சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஸோ எடுத்துல ஃபைனலாக எழுதிக்கோங்க, ஹென்ஸ் சால்வ் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஃபைனலாக எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஐ பவர் 2 ஐ பவர் 3 அண்ட் ஸோ 1 எவ்வளோ வரைக்கும் இருக்குது, ஐ பவர் 2000, அதோடய வேல்யூ என்ன, 1. ஸோ இந்த மாதிரி போட்டு கரெக்டாக ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க்கு ஃபுல்லாக கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1 6th ப்ராப்ளம், சிம்பிளிஃபை சமேஷன். அகைன் சமேஷன் வந்துருச்சு பாருங்கள். இது எப்படி போடுறதுன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒன்று பார்த்துருக்கோம்.
என்ன பார்த்தோம், சமேஷன் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கோ அதுலேருந்து அந்த நம்பர்லேருந்து எனக்கு பதிலாக அந்த நம்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கணும். எது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே எண்டிங் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது வரைக்கும் கொடுக்கணும். இங்கே நமக்கு லெஃப்ட்டில் என்ன இருக்குது, என்னைக்கு வரைக்கும் 1 to 10 ஐ பவர் என் ப்ளஸ் 15. ஓகே, ஸோ என்னைக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 கொடுங்க, என்ன வந்துடும் 1, ஐ பவர் 1 ப்ளஸ் 15னா ஐ பவர் 51, 50 ப்ளஸ் 1 51 ப்ளஸ் சமேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், நடுவில் ப்ளஸ் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் 1 கொடுத்தாச்சு, அடுத்து 2 கொடுங்க, 2 கொடுத்தீங்கன்னா 50 ப்ளஸ் 2 52, ஸோ ஐ பவர் 52. நெக்ஸ்ட்டு 3 கொடுத்தீங்கன்னா ஐ பவர் 53. இது மாதிரி எது வரைக்கும் போயிட்டே இருக்குது, ஐக்கு லாஸ்ட் நம்பர் 10. ஸோ 10 கொடுத்தீங்கன்னா 50 ப்ளஸ் 10 60, ஐ பவர் 60 வரைக்கும் வரும். ஓகேவா, ஸோ இப்போ நாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கண்டினியூஸான ஐயோட பவரில் கண்டினியூஸாக 4 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு 0 அப்படின்ட்டு கிடச்சிரும். இப்போ 51 52 53, நெக்ஸ்ட்டு 54 இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நமக்கு அதை ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 54 வரைக்கும் கொடுத்துருப்போம். அப்போ அந்த மாதிரி டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 10 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 4 எத்தனை செட்டு பிரிக்க முடியும், ஸோ 10 வந்து 4 டிவைட் பண்ணுங்கள், எத்தனை செட்டு நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னா 2 செட்டு தான் பிரிக்க முடியும், 8 கிடைக்கும். 4 2 செட் பிரிக்க முடியும், பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ அந்த 2 மட்டும் தனியாக நிற்கும், ஸோ அந்த 2 மட்டும் தனியாக நிற்கும். அப்போ லாஸ்ட் அந்த 2 வந்து இது பண்ணிங்க, ஃபஸ்ட்டு 51லேருந்து 54 வரைக்கும் 0 ஆயிரும், அடுத்து 55லேருந்து 58 வரைக்கும் அகைன் 0 ஆயிரும், அடுத்து ஐ பவர் 59 அண்ட் ஐ பவர் 60 மட்டும் தனியாக கண்டினியூஸ் 4 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தான் 0 ஆகும். ஸோ இது மட்டும் தனியாக இருக்கும், இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ பவர் 59 அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், இப்போ எதுக்காக இந்த 10 வந்து 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை செட் நமக்கு கிடைக்கும், எத்தனை ரிம தனியாக நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால் வந்து இது பண்ணோம். இப்போ ஐ பவர் 59க்கு வேல்யூ என்னன்னு பாருங்கள், 8 to the power 59, 59 4 டிவைட் பண்ணுங்கள், 59 4 டிவைட் பண்ணோம்னா 1 4 is 4 பேலன்ஸ் 1, 19 4 4 16 பேலன்ஸ் 3. ஸோ ஐ பவர் 59க்கு ஐ கியூப், அடுத்து ஐ பவர் 60 அப்படின்னா 4 டிவைட் ஆயிரும், அப்போ ஐ பவர் 0. இது கண்டிப்பாக 4 டிவைட் ஆயிரும் இல்லையா, அதனால் பேலன்ஸ் ரிமைண்டர் இருக்காது. ஸோ ஐ பவர் 0 டைரெக்டாக நம்ம வந்து அசம்ஷன் பண்ணி போட்டேன். இப்போ ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் ஐ, ஐ பவர் 0னா ப்ளஸ் 1. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், நம்ம ரியல் பார்ட்டை ஃபஸ்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் செகண்டாக இருக்கணும். ரியல் பார்ட்டு 1, அதாவது ஐ இல்லாத பார்ட் தான் முன்னாடி இருக்கணும், ஐ இருக்கிற பார்ட் வந்து பின்னாடி இருக்கணும், அதோட சைனோடு சேர்த்து பின்னாடி கொண்டு போயிடணும். ஓகேவா, ஸோ சமேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு 1 to 10 ஐ டு த பவர் என் ப்ளஸ் 50 வேல்யூ 1 மைனஸ் ஐ. இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 3 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து போட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன மாடல், இதெல்லாம் இந்த 3 மாடல்லையுமே நம்ம சம் ஆல்ரெடி போட்டிருக்கோம், எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிள் 2.1 தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒன்று நெகட்டிவ்லேயும் ஒன்று பாசிட்டிவ்லாம் இருக்குது சம் பண்ணுறது, இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்து 4 டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், எழுதிடுங்க. ரியல் பார்ட் முன்னாடியும் இமேஜினரி பார்ட் பின்னாடியும் எழுதுங்க. அதேமாதிரி பாருங்கள் சமேஷன், இன்றைக்கும் அந்த சம் போட்டிருக்கோம், 1 to 102 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு பதிலாக 1 2 3 போட்டுக்குவோம், 102 வரைக்கும் போகுது. இப்போ 4 டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து எத்தனை பேலன்ஸ் கிடைக்குதோ லாஸ்ட்லேயே அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ 102 டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு பேலன்ஸ் வந்து என்ன கிடைச்சாலும் ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 2 கிடைக்குது அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஐ பவர் 102 அண்ட் ஐ பவர் 101 லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு 1 கிடைக்காது இல்லைண்ணா, ஒன்றுமே கிடைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 1 கிடைச்சினால் ஒரே ஒரு நம்பரை மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 கிடைக்குதுன்னா 2 நம்பர் மட்டும் தனியாக இருக்குன்னு அர்த்தம். 3 கிடைக்குதுன்னா 3 நம்பர் மட்டும் செட் இல்லாமல் 3 நம்பர் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 4 இது கண்டினியூஸாக வந்துச்சுன்னா தான் நமக்கு 0 கிடைக்கும். அதனால் உங்களுக்கு 3 2 1 இந்த 3 தான் கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு 4 டிவைட் பண்ணுறதுனால இது தாண்டி உங்களுக்கு கிடைக்காது, கிடச்சிடும். அந்த நம்பருக்கு மட்டும் வேல்யூஸ் கண்டுபிடிங்க. ஓகே, இன்றைக்கி கூட போட்டிருக்கோம், இன்னொரு தடவை கூட வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஆன்சர் கிடைக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வர போடுறப்ப உங்களுக்கு அந்த சம நான் ஒரு தடவை போட்டு காமிச்சு நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் இதுவுமே நம்ம போட்டிருக்கோம், இந்த ஐ பேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஐயோட பவரில் இருக்கிற இதெல்லாமே அந்த ஆட் பண்ணிவிட்டு n(n+1/2) அந்த ஃபார்முலாவை வச்சு போடணும். இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான், ஸோ ஆன்சர் நீங்கள் புக்கில் இருக்கும் பார்த்துக்கலாம். இதோட ஆன்சர் வந்து 0 அண்ட் இதோட ஆன்சர் வந்து -1 + i அப்படின்ட்டு கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் வந்து +1. ஸோ போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஆன்சரை. தேங்க்யூ ஸோ மச்.